Hi friends, welcome to Knowledge Gainers YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ சப்சிடரி புக்ல கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த கேஷ் புக்ல மொத்தமா மூணு டைப் ஆஃப் கேஷ் புக் இருக்கு. சிம்பிள் காலம் கேஷ் புக், டபுள் காலம் கேஷ் புக், ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இதுல டபுள் காலம் கேஷ் புக்ல பாத்தீங்கன்னா கேஷ் அண்ட் டிஸ்கவுண்ட் காலம், கேஷ் அண்ட் பேங்க் காலம் அப்படினு ரெண்டு டைப் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிள் காலம் கேஷ் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் இருக்கிற 37th சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனந்த் ஸ்டார்ட்ஸ் பிஸ்னஸ் வித் ருபீஸ் 10,000 ஆன் 1/7/1986. ஆஃப் திஸ் ஹி பேஸ் ருபீஸ் 9,000 இன் டு ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட். ஹிஸ் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் டியூரிங் த ஃபர்ஸ்ட் வீக் வேர் July 1, purchased stationery paid cash rupees 40, purchased goods for cash rupees 650, purchased office table and chair rupees 200, July 2, cash sales rupees 150, July 3, received from Gopal as advance for the consignment of goods rupees 200, July 4, paid Seth and Co. cash rupees 140, July 5, paid for signboard rupees 130, July 6, cash sales rupees 160, purchased old typewriter rupees 300. இந்த கேஷ் புக்கில் நம்ம ஒன்லி கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். கேஷ் புக் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், நம்ம லெஜரில் கேஷ் அக்கௌண்ட் லெஜர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் அங்கே கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம், இங்கே அதுக்கு பதிலாக கேஷ் புக் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். சேம் ஜேர்னல் என்ட்ரி வச்சு நம்ம லெஜர் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இந்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி வச்சு நம்ம கேஷ் புக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1/7/1986 ஆனந்த் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு 10,000 ருபீஸ்க்கு. ஸோ அப்போ அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி நம்ம என்ன போடுவோம், கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாலே கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் வந்து டெபிட் சைடில் இருக்குது. அப்போது ஜூலை 1 கேஷ் டெபிட் சைடில் இருக்கனால கேபிட்டல் அக்கௌண்ட் டு டெபிட் சைடில் வரும், அமௌண்ட் 10,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் 9,000 ருபீஸ் வந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறாரு. ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பே பண்ணுறாரு அப்படின்னா டெபிட் ரிசீவர் யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா கேஷ். ஸோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் எட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. அப்போ கேஷ் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, கிரெடிட் சைட் ஜூலை 1 பை பேங்க் அக்கௌண்ட் 9,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அகெயின் அவர் வந்து பர்ச்சேஸ்டு ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறாரு 40 ருபீஸ்க்கு. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணுறதுங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி வந்து ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டுன்னு வரும். கேஷ் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, இப்போ கிரெடிட் சைட் பை ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் 40 ருபீஸ். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ் 650. கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, அப்போ கிரெடிட் சைட் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 650. நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர் ருபீஸ் 200. ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதுவும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்போது டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் டேபிள் அண்ட் சேர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இங்கே கேஷ் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, அப்போது ஆப்போசிட் என்ட்ரியும் டெபிட் சைடில் தான் வரும், கிரெடிட் சைடில் தான் வரும். பை ஆஃபீஸ் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 200. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் அப்படின்னா கேஷ் வந்து நம்மளுக்கு உள்ளே வரும், டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷு, சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம். அப்போ என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது, அப்போ சேல்ஸும் டெபிட்டில் வரும். டேட் வந்து 2 சேல்ஸ் ருபீஸ் 150. அடுத்தது ரிசீவ் ஃப்ரம் கோபால், கோபால் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணுறோம் 200 ருபீஸ். கோபால் கிட்ட ரிசீவ் பண்ணுறப்ப கேஷ் நம்மளுக்கு உள்ளே வரும், அப்போ என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் எட்டார் டு கிரெடிட் தி கிவர் கோபால் அக்கௌண்ட். ஸோ 3 அன்னைக்கு கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது, அப்போ கோபால் அக்கௌண்ட்டும் டெபிட்டில் வரும். டெபிட்டில் 2 கோபால் அக்கௌண்ட் 200. நெக்ஸ்ட்டு 4 அன்னைக்கு பெய்ட் செதி அண்ட் கோ கேஷ். ஸோ கேஷாக வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம், அப்போ கேஷாக பே பண்ணுறப்போ டெபிட் தி ரிசீவர் செதி அண்ட் கம்பெனி அக்கௌண்ட் டேட்டார் டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ கிரெடிட்டில் 4th அன்னைக்கு செதி அண்ட் கம்பெனி 140. நெக்ஸ்ட்டு பெய்ட் ஃபார் சைன்போர்டு, சைன்போர்டுக்கு பே பண்ணியிருக்கோம், இப்போ சைன்போர்டுக்கு பே பண்ணோன்னா அது எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். சைன்போர்டு அக்கௌண்ட் டேட்டார் டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் கிரெடிட்டில் இருக்குது, அப்போ ஜூலை 5 பை
சைன் போர்ட் அக்கௌண்ட் 130. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6th அன்னைக்கு கேஷ் சேல்ஸ். கேஷ் சேல்ஸ் பண்ணுறப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ளே வரும், சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம். அப்போ இன்றி கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட், கேஷ் டெபிட்டில் இருக்குது, அப்போ சேல்ஸும் டெபிட்டில் வரும், 160. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு ஓல்டு டைப்ரைட்டர், டைப்ரைட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ டெபிட் வாட் கம்ஸ்ன்னு அப்படின்னா டைப்ரைட்டர் அக்கௌண்ட் டேட்டார் டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அப்போ டைப்ரைட்டர் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டில் தான் வரும். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டல் வந்து 10,015. ஸோ டெபிட் சைடு எக்ஸஸாக இருக்குது, கிரெடிட் சைடு வந்து கம்மியாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு வருது எவ்வளோனா 50 ருபீஸ் வருது. ஸோ இதை வந்து நம்ம August 1 ப்ராட் டவுன் பண்ணணும், 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50. அடுத்தது 38th sum. ப்ரிப்பேர் அ சிம்பிள் கேஷ் புக் ஃபார் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் மிஸ்டர் கோபால் ஆஃப் சென்னை. 2000 January 1, மிஸ்டர் கோபால் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் ருபீஸ் 16,000. January 2, he bought goods for cash rupees 10,000. January 4, sold goods for cash rupees 200. January 5, received cash from Manohar rupees 720. January 10, paid into bank rupees 6,000. January 12, paid cash to Honest Raj rupees 430. January 15, sold goods for cash rupees 3,000. January 17, paid for stationaries rupees 30. January 19, paid for office furniture rupees 370. January 20, received from Kalidas rupees 1,360. January 24, paid for advertising rupees 180. January 26, purchased postage stamps rupees 16. January 29, paid rent 200. January 31, paid electricity charges rupees 30. ஸோ இப்போ இதில் எல்லாமே கேஷ் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இங்கேயும் நம்ம சிம்பிள் காலம் கேஷ் புக் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோபால் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு, கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதுக்கு என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு கோபால்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருக்குது, அப்போ கோபால் கேபிட்டல் அக்கௌண்ட் டு டெபிட் சைடில் வரும். January 1, 2 கேபிட்டல் அக்கௌண்ட் 16,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 அன்னைக்கு ஹீ பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. ஸோ கேஷுக்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, அப்போ என்ட்ரி பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் கிரெடிட்டில் இருக்குது, ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டில் தான் வரும். January 2, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 10,000. நெக்ஸ்ட்டு சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் ருபீஸ் 200. 200 கூட்ஸ் வந்து சேல் பண்ணுறோம், சேல் பண்ணோனாலே நம்மளுக்கு கேஷ் உள்ள வரும். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது, அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டும் டெபிட்டில் வரும், அமௌண்ட் வந்து 200. நெக்ஸ்ட்டு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் மனோகர், மனோகர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுறோம். மனோகர்கிட்டருந்து ரிசீவ் பண்ணுறப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் உள்ள வரும், அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கிரெடிட் தி கிவர் டு மனோகர். அப்போ கேஷ் டெபிட்டில் இருக்கனால மனோகர் அக்கௌண்ட்டும் டெபிட்டில் தான் வரும், அமௌண்ட் வந்து 720. நெக்ஸ்ட்டு 10 அன்னைக்கு பெய்ட் இன் டு பேங்க், பேங்க்கில் பே பண்ணுறப்ப டெபிட் ரிசீவர் யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா பேங்க். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், நம்ம கையிலேருந்து கேஷ் வெளியே போகுது. அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது, அப்போ 10 அன்னைக்கு பேங்க்கு வந்து கிரெடிட்டில் தான் வரும், அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000. நெக்ஸ்ட் 12 அன்னைக்கு பெய்டு கேஷ் டு ஹானஸ்ட் ராஜ், ஹானஸ்ட் ராஜுக்கு பே பண்ணுறப்ப டெபிட் ரிசீவர் யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா ஹானஸ்ட் ராஜ். அதே மாதிரி கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னா கேஷ் வெளியே போகும். அப்போ என்ட்ரி என்ன வரும்னா ஹானஸ்ட் ராஜ் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட்டில் இருக்குது, அப்போ ஹானஸ்ட் ராஜ் அக்கௌண்ட்டையும் நம்ம வந்து கிரெடிட் பண்ணணும். ஜனவரி 12 பை ஹானஸ்ட் ராஜ் அக்கௌண்ட் 430. அடுத்தது 15th அன்னைக்கு சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு சேல் பண்ணுறப்ப டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அப்படிங்கிறது இன்கம், அதனால் சேல்ஸை கிரெடிட் பண்ணணும். என்ட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு இருக்குது, அப்போ சேல்ஸும் டெபிட் சைடில் தான் வரும். ஜனவரி 15 சேல்ஸ் 3,000. அடுத்தது 17 அன்னைக்கு பெய்டு ஃபார் ஸ்டேஷனரிக்கு பே பண்ணுறோம். ஸ்டேஷனரி அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அப்போ என்ட்ரி ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் வந்து நம்மளுக்கு கிரெடிட் சைடு இருக்குது, அப்போ 17th அன்னைக்கு பை ஸ்டேஷனரி அக்கௌண்ட் 30. நெக்ஸ்ட்டு 19th அன்னைக்கு பெய்டு ஃபார் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு பே பண்ணுறோம். அப்போ என்ட்ரி ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட்டு. ஸோ கேஷ் வந்து கிரெடிட் சைடு இருக்குது, 19th அன்னைக்கு பை ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 370. நெக்ஸ்ட்டு 20th அன்னைக்கு ரிசீடு ஃப்ரம் காளிதாஸ், காலிட்ரி வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு காளிதாஸ் அக்கௌண்ட். கேஷ் வந்து டெபிட்டில் இருக்குது, அப்போ காளிதாஸ் அக்கௌண்ட்டும் நம்மளுக்கு டெபிட்டில் தான் வரும். 20th அன்னைக்கு 2 காளிதாஸ் அக்கௌண்ட் 1,360.
நெக்ஸ்ட் 24 அன்னைக்கு பெய்டு ஃபார் அட்வர்டைசிங் ரூபீஸ் 180 அட்வர்டைஸ்மெண்ட் பே பண்ணுறோம். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ், அந்த எக்ஸ்பென்சஸை பே பண்ணுறப்ப கேஷ் வெளியே போகும். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ 24th அன்னைக்கு பை அட்வர்டைசிங் அக்கௌண்ட் 180. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ்டு போஸ்டேஜ் ஸ்டாம்ப், போஸ்டேஜ் ஸ்டாம்ப் வந்து 26th அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ என்ட்ரி பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அக்கௌண்ட் எட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ 26th பை போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அக்கௌண்ட் 16 ரூபீஸ். நெக்ஸ்ட்டு 29 அன்னைக்கு பெய்டு ரெண்ட், ஸோ ரெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ட்ரி வந்து ரெண்ட் அக்கௌண்ட் எட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ ரெண்ட் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் வரும். 29 அன்னைக்கு பை ரெண்ட் அக்கௌண்ட் 200. நெக்ஸ்ட்டு 31 அன்னைக்கு பெய்டு எலக்ட்ரிசிட்டி, என்ட்ரி என்ன வரும்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் எட் ஆர் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது. அப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் கிரெடிட்டில் தான் வரும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா டோட்டலாக வந்து 21,280 வருது. டெபிட் சைடு அதிகமாக இருக்குது, கிரெடிட் சைடு வந்து பேலன்ஸின் ஃபிகர் வருது. எவ்வளோ கிரெடிட் சைட் பேலன்ஸின் ஃபிகர் வருது அப்படின்னு பார்த்தோம், அட்ஜஸ்ட் பண்ணால் 4024 வருது. இந்த 4024 நம்ம பிப்ரவரி 1க்கு பிராட் டவுன் பண்ணணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இப்போ நம்ம பார்த்த ரெண்டு சம்மே சிம்பிள் காலம் கேஷ் புக். அடுத்த வீடியோவில் டபுள் காலம் கேஷ் புக் சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.